ஹலோ, வணக்கங்க. வெல்கம் இ சேனல். நான் உங்கள் ஆப்டோமெட்டிஸ் மஞ்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயினாக வந்து நம்மளுடைய பார்வை திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நேச்சுரல் வேல அழகாக நம்ம ஒரு மாதத்துலேயே கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய பவர் வந்துட்டு 0.25 அல்லது 0.5 வரையும் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்பெக்டக்கல் வேர் பண்ணிட்டுருக்கீங்க, அல்லது உங்கள் ஜெனட்டிக் வேஸ் உங்கள் பரம்பரையில் ஆல்ரெடி கண்ணாடி யூஸ் பண்ணுறாங்க, நம்முடைய குழந்தைங்களுக்கோ அல்லது நம்மளுக்கோ வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கனாலும், அண்டு வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ் முன்னாடி ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னாலும், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம கண் பார்வைக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஹேர் க்ரோத்துக்கு, நம்முடைய பாடி ஹெல்த்துக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ள தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பவுடர் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபலா பவுடர் அப்படின்றது கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்கேஸ் கேள்விப்படாமல் கூட இருக்கலாங்க. ஸோ இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 50 கிராம் வந்து தேவைப்படும். அந்த திரிபலா பவுடர்ன்றது எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அதுலேயே வந்து 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். திரிபலா அப்படின்னாலே 3 பொருட்கள் சேர்ந்தது. ஸோ அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் தாங்க, காய்ந்த நெல்லிக்காய், ப்ளஸ் வந்து இங்கனர் அப்படின்னு சொல்லக்கூடிய கடுக்காய், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிக்காய், சரிங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் திரிபல்லா பவுடர். ஸோ இந்த திரிபல்லா பவுடர் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு எப்படியெல்லாம் உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிக்ஸ் வைஸ், அதாவது கன்ஜங்டிவிட்டிஸ் வரலாம், அல்லது பிளைண்ட்னஸ் வரலாம், அல்லது கேட்ராக்ட். ஸோ இது எதுவுமே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது, மெயினாக ஒரு நோய் வந்து நம்ம கண்ணை வந்து ஒரு கிருமி வந்து பாதிக்குது அப்படின்னா, அந்த கிருமியிலேருந்து நம்ம கண்ணை வந்து பாதுகாக்கிறது தான் மெயினாக அந்த திரிபல்லா பவுடருடைய வேலையே, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த திரிபல்லான்றது ரொம்ப ரொம்ப நம்ம கண்ணுக்கு முக்கியம், சரிங்களா? அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலைங்க. ஸோ இந்த கருவேப்பிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் கெரட்டனாய்டு வந்து இருக்குங்க. ஸோ இது மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ விஷன் வந்து பிளர் ஆகாமையும், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து ரொம்ப க்ளவுடாக இருக்க மாதிரி, கேட்ராக்ட் ஃபார்மில் தர மாதிரி தெரியும் விஷன் பார்க்கும் பொழுது. அண்ட் வந்து நம்மளுடைய கார்னியாவை நல்லா வந்து பாதுகாக்குங்க. மெயினாக வந்து நம்ம விஷன் வந்து நல்லா ஷார்ப்னஸாக வச்சுக்கிறோம், அண்ட் கார்னியாவுடைய ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமே நல்லா ப்ரிவென்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கருவேப்பிலைன்றது நம்ம பார்வைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த கருவேப்பிலை நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்கும் நம்ம ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கருவேப்பிலையுமே நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மண்ட் சொல்லக்கூடிய பாதாம் தாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அண்ட் விட்டமின் இ அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்குங்க. ஸோ இது ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னியாவும் சரி நம்ம கண்ணையுமே ரொம்பவே பாதுகாக்கும். ஸோ எனி ஐ அலர்ஜிஸ் வராமையும் நல்லாவே வந்து ப்ரிவெண்ட் பண்ணும், சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெனல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பு தாங்க. ஸோ சோம்பு அப்படின்றது ஒரு சூப்பரான சக்தி வாய்ந்த ஆயுர்வேதிக்கு தன்மை அடங்கியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோம்பு வந்துட்டு நீங்கள் சேம் அதே 50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த சோம்பு வந்து மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளக்கோமா வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குங்க. ஸோ இது ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் வந்து ஏர்லியராக வராமல் அல்லது கேட்ராக்ட் வர்றதை நல்லா தள்ளி போடும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு இன்னொரு விஷயம் மெயினாக என்னென்ன விட்டமின்ஸ்லாம் வந்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி அண்ட் விட்டமின் இங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்க், லூட்டின் அண்ட் பீட்டா கரோட்டின், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தேவை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அடங்கி தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருளுமே, சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பவுடர் பேஸில் சொன்ன எல்லாமே நீங்கள் வந்து கிராம் கணக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க. 30 கிராம்னா 30 கிராம் எல்லாத்துலையும் எடுத்துக்கலாம், அல்லது 50 கிராம் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இந்த குவான்டிட்டி அப்படின்றது நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ண போகிறீங்க அதை பொறுத்து வரும். அண்ட் ஆல்மண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அல்லது 25 அந்த லெவலில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஸோ இது எல்லாமே அழகாக வந்து பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நல்லா லாக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அவசியம் இல்லை, நார்மலாக வந்து டெம்பரேச்சரில் வச்சாலே ஓகே. ஸோ இந்த பவுடர்லேருந்து தினமும் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சின பால் வந்து ஒரு டம்ளர் காய்ச்சின பாலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இந்த பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்துருங்க. நீங்கள் மெயினாக வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மாதம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா நம்முடைய பார்வை திறன் சூப்பராக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குங்க. நீங்கள் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? குழந்தைங்களா இருக்கிறாங்கன்னா ஒரு 5 வயசுக்கு மேலே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா கொஞ்சமாக ரொம்ப தேவையில்லை குழந்தைங்களுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த
மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி குறைஞ்சது ஒரு 0.5-0.25 ஆச்சும் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து நீங்கள் மோஸ்ட்லி முடிஞ்ச வரையும் எலக்ட்ரான் டிவைஸ் ரொம்ப தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க, லைக் ஃபோனு, லேப்டாப் அந்த மாதிரி. ஏன்னா எலக்ட்ரான் டிவைஸ் தான் நம்ம கண்ணை வந்து சீக்கிரமாக வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு கண்டிப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒரு முக்கியமான காரணம், சரிங்களா? ஸோ அதனால் தான் மெயினாக சொல்கிறேன், ஃபோன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, ஓகே? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவு மற்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்பெக்டக்கல் வேர் பண்ணுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். ஐ சம்மந்தமான எனி டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நன்றி.